மீண்டும் உச்சம் தொடுகிறது எரிவாயு விலை. எரிபொருள் கையிருப்புகள் அனைத்தும் நாளையுடன் தீர்ந்துவிடும் அபாயம். நாட்டை சீரழித்து விட்டார் கோட்டாபய ராஜபக்ஷ. மைத்திரி கடும் விசனம். திடீர் மின் துட்டிம்பு தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு. இரு பிள்ளைகளுடன் தாய் எடுத்த விபரீத முடிவு. சமையல் எரிவாயு கொள்கலனின் விலையை மேலும் அதிகரிக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் முதித் பீரிஸ் தெரிவித்துள்ளார். லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலையை சிறு அளவில் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக முதித் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் 200 அல்லது அதனை அண்மித்த தொகையினால் விலையை அதிகரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறுகின்றார். இதன்படி கொள்கலன் ஒன்றின் விலையை 5100 அல்லது அதனை அண்மித்த தொகையில் விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு பாரிய நெருக்கடிகளை உருவாக்கியுள்ள நிலையில் நாளையுடன் நிறைச்சோலை தவிர்ந்த நாட்டிலுள்ள ஏனைய அனல் மின் நிலையங்களில் எரிபொருள் கையிருப்பு அனைத்தும் தீர்ந்துவிடும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் மின்சார நெருக்கடிகள் தொடர்வதுடன் மின் தடைகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனல் மின் நிலையங்களில் கையிருப்பில் உள்ள எரிபொருள் இருப்பு தொடர்பான விவரங்களை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அனல் மின் நிலையங்களில் எரிபொருள் கையிருப்புகள் முடிவடையும் தருவாயில் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொய்கூறி ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று நாட்டை சீரழித்து விட்டார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய பாதுகாப்புக்கே முன்னுரிமை என அறிவிப்பு விடுத்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது அந்த உறுதிமொழியை மீறிவிட்டார். அவர் தற்பொழுது நாட்டை முற்றுமுழுதாக சீரழித்து விட்டார் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டில் மின் துண்டிப்பு ஏற்படும் வேளைகளில் அவற்றை சீர் செய்வதில் தாமதம் ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியினால் மின்சார சபையின் செயற்பாடுகளுக்கு சவால் ஏற்பட்டுள்ளது. இதனால் மின்சார சபையின் வாகனங்களை முன்னுரிமை அடிப்படையில் பணிகளில் ஈடுபடுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தற்போதைய நாட்களில் திடீர் மின் துண்டிப்பை சீர் செய்வதில் தாமதம் ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. எனினும் இந்த நெருக்கடி தமது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதொரு விடயம் என்ற போதிலும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை குறைத்துக் கொள்ள இயலுமானவரை விரைவாக மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக மின்சார சபை அறிவித்துள்ளது. எம்பிலிப்பிட்டிய பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தாய் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளார். எம்பிலிப்பிட்டிய சந்திரிகா வாவியில் தாய், மகள் மற்றும் மகன் ஆகியோர் உயிரை மாய்த்துக் கொள்ள குதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சம்பவத்தில் 5 வயதான மகள் உயிரிழந்துள்ளதுடன் ஏனையோர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தாயார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு பிள்ளைகளுடன் தாயொருவர் வாவியில் குறித்த சம்பவம் எம்பிலிப்பிட்டியவில் இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 5 வயதான மகள் உயிரிழந்துள்ள நிலையில் எம்பிலிப்பிட்டிய காவல்துறை உயிர் பாதுகாப்பு பிரிவினரால் மீட்கப்பட்ட 32 வயதான தாயும் 11 வயதான மகனும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் உச்சம் தொடுகிறது எரிவாயு விலை. எரிபொருள் கையிருப்புகள் அனைத்தும் நாளையுடன் தீர்ந்துவிடும் அபாயம். நாட்டை சீரழித்து விட்டார் கோட்டாபய ராஜபக்ஷ. மைத்திரி கடும் விசனம். திடீர் மின் துட்டிம்பு தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு. இரு பிள்ளைகளுடன் தாய் எடுத்த விபரீத முடிவு.